ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஜா தமிழ். நம்ம சித்துவோட மறைவுக்கு அப்புறம் அவங்கள பற்றின பல ஃபேக்கான நியூஸ்லாம் பார்த்தோம்னா யூடியூப் ஆகட்டும் இல்லை வெப்சைட்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அதிகமாக போயிட்டுருக்கு. ஒருத்தங்க இருக்கும்போது அவங்கள பற்றி தப்பாக எதுவும் வராமல் அவங்க போனதும் நீ யார் வந்து சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஊடகம் பார்த்தோம்னா ஃபேக்கான நியூஸ்லாம் பரப்பி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சித்துவை பற்றி வந்த தவறான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ நாம் இருவர் நமக்கிருவர் டூவில் நடிச்சிட்டு வர ரக்ஷிதாவும் பார்த்துருக்காங்க போல். அவங்க ரீசெண்டாக லைவ் செக்ஷன் வந்திருந்தாங்க. ஸோ அதில் சில விஷயங்கள் பேசி பலருக்கும் ரொம்பவும் ஆறுதலாக இருந்திருக்காங்க. அதோட நம்ம சித்துவை பற்றி ஃபேக் நியூஸ் போடுறவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற விதமாகவும் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுக்கான காணொலியை நம்ம இங்கே பார்ப்போம். சித்ரா, நியூஸ் எப்படி தெரிஞ்சது, என்ன பண்ணீங்க, அதெல்லாம் வேணாம். பிகாஸ் எல்லாருமே அதே சொல்லியிருப்பாங்க. வளர்ந்து வந்தது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், எவ்வளோ தூரம் கஷ்டத்தில் வந்திருக்கான்ட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. பட் திஸ் பர்டிகுலர் கேர்ள் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு இப்போது ஒரு 2 days இப்போ வந்துட்டுருக்கிற நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னால் சத்தியமாக என்னால் அதை தாங்கிக்க முடியல. சி, ஒருத்தி ஷிஸ் கான், ஷிஸ் நோ மோர். அவள் போன உடனே இஷ்டத்துக்கு மீடியாவில் சொல்லும்போது ஏதாவது ஒன்று சொல்கிறது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்கும், இல்லை நான் கேட்குறேன், நடிகைனாலே தப்பாக தான் இருப்பாங்களா? தப்பாக தான் இருப்பாங்களா? நடிகை அப்படின்னு ஒரு டேக் வந்துட்டாலே இல்லை அவங்க இதுதான் அப்படின்னு வச்சிருவாங்க. ஒருத்தி போயாச்சு. ஸோ உங்களால் நல்லது பேச முடியலன்னா அட்லீஸ்ட் தப்பாக பேசாதீங்க. மேலும் ரக்ஷிதா பார்த்தோம்னா அந்த வீடியோவில் சித்துவை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சித்து எப்போவுமே ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய பொண்ணு, ஏதோ ஒரு ஒர்க்கில் ஈடுபட்டே இருப்பாங்க, ஃப்ரீயாகவே இருக்க மாட்டாங்க. பட் அது நல்ல விதத்தில் தான் இருக்கும். நானே நிறைய டைம் பார்த்து வியந்திருக்கேன். எல்லா டைமுமே பிஸியாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான பொண்ணு மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நானும் ஆசைப்படுவேன். எல்லோரும் நினைப்பீங்க சீரியல் சினிமான்னு மீடியாவில் இருக்கவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. சம்பாதியம் இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் இந்த இடத்துக்கு வரக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். பட் அதை மட்டும் மக்கள் யாரும் பார்க்குறதே இல்லை. இப்போ கரண்ட்லி அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிறாங்களே தவிர, இந்த இடத்துக்கு மேலே வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். சித்து நம்மளை விட்டு போயிட்டா இன்னும் அவளை பற்றி தவறாக பேசுகிறதுக்கே பேசாமல் இருங்க, அதுதான் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி சித்துவை பற்றி தப்பாக பேசுறது சித்ராவோட அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பேசுகிறீங்களா என்னன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு ரொம்பவும் ஓப்பனாக பேசியிருக்காங்க. ரக்ஷிதாவோட இந்த லைவ் வீடியோவுக்கு விஜய் சித்ரா ஃபேன்ஸ் ஆகட்டும், நம்ம குமரனோட ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம்.